ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன பேச போகிறேன். கபடி, எஸ், 70th சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும். இன்னிலேருந்து ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ், அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கே தான் ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலு, அப்புறம் குவார்ட்டர் ஃபைனலும். ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் 16 டீம் 8 மாறும், குவார்ட்டர் ஃபைனல் 8 4 மாறும். நாளைக்கு தான் செமிஃபைனல் ஃபைனல். தமிழ்நாடு வர்சஸ் ஹரியானா இருக்குது 6:30 இன்றைக்கி ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல். ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்றைக்கே குவார்ட்டர் ஃபைனல் விளையாட வேண்டியிருக்கும். ரயில்வேஸ் வர்சஸ் பஞ்சாப் 4 மணிக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு, அதில் ஜெயிச்சவங்களும் குவார்ட்டர் ஃபைனல் போவாங்க. ரைட், இப்போ என்ன பேச போகிறேன், ரயில்வேஸ் அண்ட் மத்திய பிரதேஷ் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா நம்ம சுதாகர் விளாண்டார் இல்லையா, அது நம்ம டீம் மாதிரி தானே. அபினேஷ் நடராஜன்லாம் இருந்தார், கடகடன்னு என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ரிசல்ட்டு. ஒன் சைடடாக ஜெயிச்சிட்டாங்க 45-29. ஆனால் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப க்ளோஸாக போயிடுச்சு. 28 லீடில் இருந்தாங்க ரயில்வேஸ், அப்புறம் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 24-14 ஆகி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது 24-14, அப்போ கூட 10 பாயிண்ட் லீடு ரயில்வேஸ். ஆனால் வித்தின் 5 மினிட்ஸ் 26-21 ஆயிடுச்சு. 5 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஆஹா, கூப்பிட்டு சுதாகரன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சுதாகர் தான் விளாண்டார். சுதாகர் வந்தார், அவரோட போனஸ் எடுக்கிற கேலிபர் ஆகட்டும், இன்னும் டச் பாயிண்ட் எல்லாமே அவர் இருக்கும்போது டேக்கிள் ரொம்ப யூஸ்ஃபுல் பண்ணிட்டு இருந்தார், யூஸ்ஃபுல்லாக இன்னும் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தார். மத்திய பிரதேஷ் பார்த்தீங்கன்னா ஜெய் பட்டேல், சுபம், இமான்ஷு சௌத்ரின் இருக்கார், அவர் 7 பாயிண்ட் ரன் எடுத்தார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. பவானி ராஜ்போட் இஸ் பிக் பிளேயர், உங்களுக்கு தெரியும் பிகேல. அவரோட ரன்னிங் ஹேண்ட் டச்சில் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. சூப்பர் டேக்கிளில் ஒரு வாட்டி பங்கஜ் மோஹித்தை அவுட் பண்ணிட்டாங்க. அவர் டூ ஆர் டை ரைட் எடுத்தார் பங்கஜ் மோஹித்தை ரயில்வே சார்பில், அவர் அவுட் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்கோர் 28 தான், 20 ரயில்வேஸ், 8 தான் அவங்க. அதுக்கப்புறம் கடகடன்னு அந்த 26-21 வரும்போது தான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஆஹா, இன்னுமே யோசிச்சா வேலைக்கு ஆகாதுன்னு ஒன் சைடட் த்ரூ அவுட். 26-21 வந்து கடைசியாக முடியும் போது 8 பாயிண்ட் தான் அவங்களால எடுக்க முடியுது. 29 மத்திய பிரதேஷ், இவங்க 45 முடித்தாங்க. சூப்பர் டேக்கிள் ஆகட்டும், அட்வான்ஸ் டேக்கிள் அனௌன்ஸுமே பண்ணல, டோ டச் ஹேண்ட் டச் எல்லாமே பண்ணாங்க. சுதாகரை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்க. காமெண்டேட்டரே சொன்னாங்க வைசா யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு மெயின் பிளேயர் ஆல்ரெடி அவங்ககிட்ட குமான் சிங்லாம் இருக்கார், பங்கஜ் மோஹித்தே குமான் சிங்லாம். ஸோ தேவைப்படும் போது மட்டும் அவரை யூஸ் பண்ணுறாங்க. அவர் ஒரு பொக்கிஷம் மாதிரி இஸ் அண்ட் அசட்டுன்னு சொல்லிட்டு தான் கேட்குறது, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மீட்டு சர்மா, அபினேஷ் நடராஜன், அவர் ஒரு ஹைஃபை எடுத்தார். ஆமாம், 5 பாயிண்ட் மேலே எடுத்துட்டார் டிஃபென்ஸ்லையே. பங்கஜ் மோஹித்தே, குமான் சிங், பர்வேஸ் பன்ஸ்வால், சுதாகர் செகண்ட் ஹாஃப் கிட்ட நிறைய விளையாடுறேன் சொன்னேன் இல்லையா. ஸோ கவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது நேற்று. தமிழ் தலைவாஸ் கவர் மாதிரி இல்லை, அந்த கவர் ரைட் அண்ட் லெஃப்ட் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. காமெடேட்டரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து 24-14 அதில் ரைட் பாயிண்ட் ரயில்வேஸ் 10 மத்திய பிரதேஷ் 3 தான். சி எவ்வளோ பெரிய டாமினேஷன். டேக்கிளில் இவங்க 11 அவங்க 10, அதில் ஒன்றும் அவ்வளோ வித்தியாசம் இல்லை. ஆல் அவுட்டுக்கு ஒரு வாட்டி மத்திய பிரதேஷ் ஆல் அவுட் பண்ணாங்க ரயில்வேஸ் ஃபஸ்ட் ஹாஃபில், அதுக்கு ஒரு 2 பாயிண்ட் கிடச்சி. செகண்ட் ஹாஃபில் அவங்க ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ரயில்வேஸ், அதனால் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிது. கடைசியில் மேட்ச் முடியும் போது 45-29. ரயில்வேஸ் 4 வாட்டி கண்டினியூஸாக ஜெயிச்சவங்க இல்லையா. என்ன பவன் சாரா தெரியல, அதில் பவன் சார் தான் ஞாபகம் வருது. நேற்று ஒரு வியூவர்ஸை ரிமைண்ட் பண்ணார், அப்புறம் தான் செக் பண்ணேன். சந்திகர் பவன் சாராவத் டீம் கர்நாடகாட்ட தோத்துச்சு 32-16. பவன் சாராவத்தே விளையாடியே 16 பாயிண்ட் தான் பெருக்கு அவங்க டோட்டலில். அதை பற்றி நீ பார்த்தீங்களா, நீங்கள் என்ன நீங்கள் பற்றி கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், பாண்டிச்சேரிகிட்ட ஜெயிச்சோ, ஜார்க்கண்ட்ட ஜெயிச்சோ, ராஜஸ்தான்கிட்ட தோதோ, அதனால் செகண்ட் வந்துட்டோம். ஸோ அதனால் இப்போ ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் ஹரியானா கூட சாயங்காலம் 6:30. அதே மாதிரி ரயில்வேஸ் வந்து நேற்றே முந்தநேற்று பிஎஸ்என்எல்கிட்ட ஜெயிச்சாங்க 40-07. நேற்று மத்திய பிரதேஷ் 45-29. குரூப் 7 இருக்கனால டிஃபெண்டிங் சாம்பியனால் அவங்க டீம் குரூப்பில் 3 டீம் தான், 2 மேட்ச் தான் அவங்களுக்கு குரூப்பு. தமிழ்நாடு டீம்லாம் 3-3 விளாண்டாங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரயில்வேஸுக்கு ஒரு குரூப் ஏயும் பிரியும் 3-3 டீமும் 2-2 மேட்ச் தான். எனிவே நவர்தலஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் தான் வந்திருக்கு. நான் போட்டு இன்னுமே எனிபடிஸ் கேம் உஷாராக விளையாடணும், எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்த்து இன்னும் மேட்டர் 40 மினிட்ஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். தமிழ்நாடு பாய்ஸுக்கும் ரயில்வேஸ் தான் இருக்கலாம், அபினேஷ் நடராஜன் வாழ்த்து சொல்லிக்கலாம். பார்ப்போம் நீங்கள் என்ன நீங்கள் இதை பற்றி என்னென்ன பார்த்தீங்களோ சொல்லுங்கள். இன்றைக்கே 2 வரும் ரயில்வேட ரிவ்யூ போடுவோம், ரயில்வே பஞ்சாப் அண்ட் தமிழ்நாடு ஹரியானா போடுவோம். அது இல்லாமல் இன்றைக்கி 2 IPL மேட்ச் இருக்குது, டெல்லி SRH KKR 2 மேட்ச் இருக்குது, அதை பற்றின ரிவ்யூ வரும். 4 குவார்ட்டர் ஃபைனல் இருக்குங்க, அதில் தமிழ்நாடு ரயில்வேஸ் போனால் அதை பற்றியும் பேசுவோம். எங்களுக்கு தேவையில்லாம் உங்கள் ஆதரவு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா டோர்னமெண்ட்டு, உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் நானும் தெரிஞ்சுக்கணும், வியூவர்ஸ் தெரிஞ்சுட்டோம். இமான்ஷு சௌத்ரி தான் உங்களுக்கு நல்லா விளையாண்டார் மத்திய பிரதேஷுக்கு. ஸோ அஸ் பவானி ராஜ்புத் ரைட் முடிச்சுக்கிறேன். ஒரு நன்றி, லைக் கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.